ஹலோ காய்ஸ், வேலை ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி எந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரில. நான் ஆர்வமாக இருக்கேன், எந்த கடையில் நம்ம சாப்பாடு எடுத்து கொடுக்க போகிறோம்னு, இல்லை எந்த எக்ஸ்பிரஸ் செய்ய போகிறோம், இல்லை எங்கே போகிறோம் எனக்கே தெரியல. வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். ஹலோ காய்ஸ், ஜாப் எடுத்துட்டேன். இது வந்து ரெண்டாவது ஜாப், மொதல் ஜாப் அவளையும் நார்மலான ஜாப்னால ரெண்டாவது ஜாப் வந்து இது வந்து சோய் ப்ரெஸ்ஸோன்னு ஒரு சோயாபீன் கடை. எல்லா விதமான சோயாவும் இங்கே கிடைக்கும். ரெண்டாவது வந்து இந்த சோயா பின் காட் சொல்லுவாங்க, பின் காட்டை வந்து டாப் ஃபுஃபா. டாப் ஃபுஃபாவில் வந்து நீங்கள் என்ன மாதிரி அட்டவுன் பண்ணி சாப்பிட போகிறீங்களோ இந்த கடையில் இருக்குது. இந்த கடையில் அட்டவுன் பண்ணி சாப்பிடலாம். நானும் இங்கே வாங்கி சாப்பிட்ருக்கேன். இந்த பொங்கோஸ் கூட அவங்களோட பொங்கோஸ் வந்து ரொம்ப பெருசான பெரிய பொங்கோஸில் கொடுப்பாங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அவங்களோட. என்ன சாப்பிடணும்னா டாப் ஃபுஃபா, அது வந்து எனக்கு பின் காட் சொல்லுவாங்க. பின் காட் வந்து ஜிஞ்சரில் சாப்பிட்ருக்கேன். ஜிஞ்சரும் நல்லா தான் இருக்கும். நான் ஜிஞ்சர் ட்ரை பண்ணியிருக்கேன், ப்ரவுன் சுகர் ட்ரை பண்ணியிருக்கேன். நார்மல் வந்து நார்மல் சுகர் வந்து எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க, அதனால் நான் ஜிஞ்சரும் ப்ரவுன் சுகரும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா பெரிய தட்டில் பெரிய பொங்கோஸ் பண்ணி கொடுப்பாங்க, பெரிய பார்சல். ரெண்டாவது வந்து விலையும் நியாயமான விலையாக இருந்துச்சு. இப்போ புதுசாக திறந்துருக்காங்க இங்கே சோய் ப்ரெஸ்ஸோ, SOYPRESSO. காய்ஸ், இதுதான் அதோடய பேக்கிங். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, இவ்வளோ பெருசு தான் இருக்கும். நார்மலாக இருக்குது, நீங்கள் அட்டவுனும் பண்ணிக்கலாம். இது வந்து சாய் பின் காட் சொல்லுவாங்க. போயிட்டுருந்தேன் காய்ஸ், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த இடத்த போய் சேர்ந்துருவேன். சேர்ந்தோடனே அந்த இதை கொடுத்துட்டு, அதாவது ஒரு ஃபேக்ட்ரி ஏரியாவில் போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. பார்ப்போம், ஃபேக்ட்ரி ஏரியாவில் கொடுத்துட்டு அந்த சாப்பாடு பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னு. ஓகே காய்ஸ், கொடுத்தாச்சு. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. கொடுத்துட்டு வெளியாகிறோம். சில இடத்துல டவ் ஃபுஃபான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல அது வந்து டவ் ஃபுஃபான்னு சொல்லுவாங்க. இவங்க கடையில் அது பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா சாய் பின் காட்னு வச்சுருக்காங்க. சாய் பின் காட் நல்ல ஒரு பெரிய பொங்கோஸ் தான், அது பெரிய பார்சலில் கொடுக்குறாங்க. சாப்பிட்டா ஒரு சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு பசி வந்து தாங்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது விலை 4-5 காசு. அது வந்து அட்டவுன் பண்ணாமல் நார்மலானது. நீங்கள் அட்டவுன் பண்ணிங்கன்னா விதவிதமான ஒரு அட்டவுன்லாம் அங்கே கடையில் இருக்குது. நான் அட்டவுன் பண்ணி ட்ரை பண்ணதில்ல, ஆனால் நார்மல் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அவங்களோட ஓகே டேஸ்ட், வயிறு நிறைய அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்குது. பெரிய பார்சலில் கொடுக்குறாங்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து சில பேர் சாப்பிடுவீங்க, புதுசு புதுசாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்க. சோயாபீன் ரோட்டோரத்துலேயே விற்பாங்க. ரோட்டோரில் விற்கிறது வந்து எப்படின்னா உங்களுக்கு அட்டவுன்லாம் ஒன்றுமே இருக்காது, அட்டவுன்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு பொங்கோஸில் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீ பசாமத்தில் வாங்கலாம், ரோட்டோரத்தில் வாங்கலாம். இதில் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி மற்றதெல்லாம் வந்து சேர்த்து கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே பாய். அடி முன்கூட்டியே ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா காமெண்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி இதை பார்த்துட்டு ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டோம் என்கிட்ட காமெண்டில் சொல்லலாம். தேங்க்யூ.